இப்போ பூட்டான் பார்டர் பக்கம் வந்துட்டுங்க. இங்கேருந்து பார்த்தா அந்த மலைகளில் பூட்டானோட எல்லா பில்டிங்ஸுமே தெரியும், செம்மையாக இருக்கும். அதே மாதிரி நம்ம எல்லாம் மலைகளில் தான் வந்து நம்ம தேயிலை தோட்டம் பார்த்துருப்போம். ஆனால் அங்கே கீழே மட்டத்துலேயே வந்து தேயிலை தோப்புகள்னா நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 kilometers தான் இருக்குது பூட்டான் பார்டர் வந்து நெருங்கிறதுக்கு. ரொம்ப அழகாக இருக்குங்க, நெருங்க நெருங்க இன்னும் பயங்கரமாகவும் இருக்குது. அதே மாதிரி நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்குதுங்க பூட்டானோட, பெரிய பெரிய ட்ரக் வெஹிக்கிள்ஸ் நிறையவே இருக்குதுங்க. லக்கேஜ் கூட்ஸ் வண்டின்னு சொல்லுவோம்ல, கூட்ஸ் வண்டிஸ் நிறைய இருக்குதுங்க. அதே மாதிரி சில ஜீப்ஸும் இருக்குது. ஏன்னா அவங்க சைட்லேருந்து இருக்குது, நம்ம சைட்லேருந்து உள்ளே போக முடியுமா என்ன ஏதுன்னு ஒரு குழப்பத்தோடையே போயிடுந்தோம். ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும் லாக்டவுன்னு. சரி ஓகே, உன்னோட வீடியோ என்னாச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், என்னோடய லேப்டாப் போயிடுச்சு, அதே மாதிரி டேட்டாஸ் எதுவும் காப்பி பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு. அதனால் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து மொபைலில் காப்பி பண்ணி வைக்கிறப்ப சில ஃபுட்டேஜஸ் மிஸ் ஆகிடுச்சிங்க. அதனால் வந்து பில்லியன் ரைடரோட ஃபுட்டேஜஸ் வாங்கி இப்போதைக்கு நான் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட பூட்டான் பார்டர் பக்கம் வந்துட்டோம். ஏன்னா இது ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன். ஃபஸ்ட்டு வந்து பங்களாதேஷ் பண்ணியிருந்தோம், அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதீங்க, பார்த்துருங்க. இப்போ பூட்டான் உள்ளே என்ட்ராக முடியுமா என்ட்ராக முடியாதான்னு நிறைய கேள்விக்குறிகளோடு போயிட்டுருக்கோம். பயங்கர உத்வேகத்தோடையும் போயிட்டுருக்கோம். இதெல்லாம் பாருங்கள், இந்த வெஹிக்கிள்லாம் பாருங்கள், பூட்டானோட வெஹிக்கிள்ஸ், இந்த ட்ராக் வெஹிக்கிள்ஸ் இது. அது பாருங்கள், ரெட் கலர் போர்டு இருக்குங்களா, இந்த ரெட் கலர் போர்டு இருக்குங்களா, இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து பூட்டானோட வெஹிக்கிள்ஸ். அந்த வெஹிக்கிள்ஸும் பாருங்கள், ஏன்னா பூட்டான்ஸ் வெஹிக்கிள்ஸில் எல்லாமே வந்து ரெட் கலர் போர்ட்ஸ் இருக்குது. இந்தியன் வெஹிக்கிள்ஸில் வந்து ஒயிட் கலர் போர்டர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து நல்லா போயிட்டுருக்கோம். அதே மாதிரி போகல, இந்த R15 சைடில் போகுது இல்லைங்களா, அவங்கள வந்து நான் கேட்டேன், இப்போ வந்து உள்ளே வந்து பூட்டானில் இந்தியன்ஸை அலோவ் பண்ணுறாங்களா, ஏதாச்சும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கா இல்லை லாக்டவுனான்னு கேட்டோம். அவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க ப்ரோ, இந்தியன்ஸ் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நீங்கள் போனால் தான் தெரியும் அவங்க அலோவ் பண்ணுறாங்களா இல்லையா, வெஸ்ட் பெங்கால்ஸ் மெம்பர்ஸ் மட்டும் அலோவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல, அங்கே போனால் தான் தெரியும். மேலுமே பில்டிங்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, ஏதோ ஒரு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஊருக்குள்ளே போன மாதிரியும், டிஃப்ரெண்ட்டான ஒரு நாட்டுக்குள்ளே போன மாதிரியும் வந்து பூட்டானுக்கு வெளியவே செம்மையாக இருக்குதுங்க. அந்த சீனரியை பார்க்குறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்குது. அதேமாரி பாருங்கள், கிட்டத்தட்ட பூட்டான் பக்கம் நெருங்கிட்டும், பூட்டான் பார்டர் பக்கம். இது வந்து இந்தியா, பூட்டான் வந்து அப்படியே ரைட் சைடில் இருக்குதுங்க. லெஃப்ட் சைடு வந்து இந்தியா, ரைட் சைடு வந்து அப்படியே பூட்டானு. எல்லாமே மலையில் தாங்க, பூட்டான் இருக்கிறது மலையில் தாங்க. அந்த அழகான காட்சிகளை ரசிக்கணும், அழகான இடத்த விரும்பி பார்க்கணுன்னு ஆசை ஆசையாக போயிட்டுருக்கோம். உங்களுக்கும் அந்த ஆசைகள் இருக்கும், எங்களோட கேமரா வியூ மூலிமா நீங்கள் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக்கிறேன். ரியலி வந்து ரொம்ப என்ஜாயபுல்லாக, ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கோம். சில வந்து ஆடியோ குவாலிட்டி பிரச்சனை இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, பூட்டான் பார்டர் பக்கம் வந்துட்டோம். இந்த நாளுக்காக எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணி வச்சிருக்கோங்கிறது நமக்கு தான் தெரியும். ஃபஸ்ட்டு பூட்டான் பார்டர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செமையாக இருக்குல்ல, வந்து கூட நினச்சி கூட பார்க்கல. ஃபைனலாக வந்து நாம் பூட்டான் பார்டருக்கு வந்துட்டோங்க. வேறு லெவலில் ஒரு சந்தோஷத்தில் இருக்கும். என்னன்னு தெரியல, கேட் க்ளோஸ் ஆகிறதுக்கு மேபி க்ளோஸில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஐ மீன் வி ஆர் கம்மிங் ஃப்ரம் தமிழ்நாடு, ஸோ வி நீட் டு கோ இன்சைட் ஆஃப் த பூட்டான் கண்ட்ரி. ஓ வை, பிகா வை மேம், ஓ தேர் இஸ் அ லாக்டவுன், ஸ்டில் லாக்டவுன். ஓகே 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 ஓகே. அவங்க கிட்ட கேட்டதுக்கு வந்து பூட்டானுக்குள்ளே போகிறதுக்கு என்ன ஃபிசீசர்ஸ் என்ன என்னன்னு கேட்டோம். பட் வந்து பூட்டான் இப்போ லாக்டவுன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் வந்து இன்னும் ஒரு 2-3 days வந்து மேபி வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், மேபி ஓப்பன் பண்ணாமலேயும் போகலாம். இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான லாக்டவுன் வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாலியாக பேசிக்கிட்டே தாங்க, அவங்க பேர் நேம் எல்லாமே சொன்னாங்க, அவங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, அதெல்லாம் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து ட்ரீம் டெஸ்டினேஷன் அடைகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய ஆசைகள் வச்சுருப்பீங்க, அதுக்கு கூட சாப்பிடாமல் கொள்ளாமல் கூட நிறைய பேர் இருப்பீங்க, நிறைய பேர் போவீங்க. அதுபோல் தாங்க நானும் சாப்பிடவே இல்லை. ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன் அடையும்னா அதுக்கு சாப்பாடு தண்ணி இல்லாமல் கூட எவ்வளோ முயற்சிகள் செஞ்சிட்ருக்கேன் நான். இங்கே பூட்டான் லாக்டவுனில் இருக்குது, முடிஞ்சளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணோம், வேறு வழி இல்லை. நம்ம சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ கிளிப்ஸ் மெமரிபுலாக எடுத்துக்கிட்டு பூட்டான் பார்டர் கம்ப்ளீட் பண்ண ஒரு சந்தோஷத்தோட நெக்ஸ்ட்டு பிளேஸுக்கு, நெக்ஸ்ட் ஒரு கண்ட்ரிக்கு போக போகிறோம். ஆ
மிலிட்ரி ஏரியாஸில் பேசினது எல்லாமே வந்து மைக் பக் ஆகிடுச்சு. இங்கேயுமே வந்து பேசிகிட்டு இருந்தேன், மைக் பக் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவே பூட்டான் சைடில் இருக்கிறீங்க, இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து இதுதான் பூட்டான் கேட், உங்களுக்கே தெரியும். பட் ஆனால் இப்போ லாக்டவுனுங்கிறதுனால உள்ளே அலோட் கிடையாது, பட் கேட் வந்து லைட்டாக ஓப்பனில் தான் இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள், எல்லா பில்டிங்ஸும் க்ளோஸில் இருக்குது. ஏதோ ஒரு சில கார்ஸ், ஒரு சில மெம்பர்ஸ் தான் நடந்து போயிட்டுருக்காங்க, பட் உள்ளே போக முடியலங்கிற ஒரு வார்த்தை இருக்குங்க. சீக்கிரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்ப சொல்லிட்டாங்க, ஏன்னா வந்து ரொம்ப டைம் இல்லை அப்படின்ட்டாங்க, வேறு வழி இல்லை. இங்கே வந்து உள்ளே போக முடியலைங்க. பட் ஃபைனலாக நம்ம வந்து பூட்டான் பார்டருக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் உள்ளே அலௌடு இல்லை, அதனால் வந்து வேறு வழி இல்லை. அடுத்தது நேபாள் தாங்க போக போகிறோம், வாங்க போகலாமா? ஓகேங்க. இப்போ பூட்டான் பார்டர் விட்டு திருப்பி ரிட்டன் வந்து போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு பார்டருக்கு போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு கண்ட்ரின்னு கூட சொல்லலாம். கண்ட்ரியை வந்து வேறு லெவலில் பிரித்து மேயணுங்கிற உத்வேகத்தோடு போயிட்டுருக்கோம். பட் ஆனால் எங்களுக்கு பங்களாதேஷில் கிடைச்ச மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு பார்த்தோம். பட் ஆனால் இங்கே அந்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கல. என்ன விசாரிக்கலாமான்னு பார்த்தோம், பட் அந்தளவுக்கும் விசாரிக்கலை. அப்படியே லெஃப்ட் சைடு இப்போ பாருங்கள், ஃபுல்லாக பூட்டானோட டோட்டலாக வந்து ஊருங்க தான் இருக்குது. அந்த இந்த எங்கேனாச்சும் சின்ன சின்ன சந்து கேப் ஏதாவது கிடைக்குமா, அதில் போய் வந்து நாம் ஏதாவது பூட்டானோட சைடில் இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆனால் வரக்குலேயே வந்து ஆன் ரோட்லேயே வந்து இங்கேருந்து மலைக்கு மேலே இருக்கிற பூட்டானோட ஊர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வந்தாங்க. ஆனால் உங்களுக்கு காட்ட முடியல, அந்த ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் வந்து நினச்சிருங்க, முடிஞ்ச அளவுக்கு பூட்டான் லாக்டவுன் முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக பயங்கரமாக பண்ணிடலாம். இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து நிறைய விருப்பப்பட்டோம், நிறைய ஆசைப்பட்டோம், இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். பூட்டான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு சின்ன வீடியோவில் முடிஞ்சிடும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் இது இந்த வீடியோ சின்ன வீடியோவாக இருக்குன்னா, ஆமாங்க, ஏன்னா நிறைய கிளிப்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதனால் காத்துருங்க வீடியோ எண்டிங்கில். அந்த வீடியோ பயங்கர லென்த்தான ஒரு வீடியோ, அதனால் வீடியோ லென்த்தில் ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பேன், அதை பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்க, இப்போ போக போக பாருங்கள். இந்தாண்டி தேயிலை காப்பி தேயிலை தோட்டம், இந்தாண்டியும் தேயிலை தோட்டம். இது சென்ட்ரில் கிட்டத்தட்ட இது ஒரு மலை பிரதேசம் மாதிரி தான், அதனால் வந்து தேயிலை இங்கே வருதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் அப்படி ஜாலியாக அப்படி ட்ரைவ் பண்ணிட்டு சுமார் சிலிகுரி போயிட்டுருந்தோம். கிட்டத்தட்ட சிலிகுரிங்கிறது இங்கேருந்து பூட்டான்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 160 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சுங்க. 160 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகணும். சூப்பராக பேசுனாங்க அந்த பார்டரில் இருந்த பிஎஸ்எஃப்ஸு. ஆனால் உள்ளே இருக்கிறவங்க பூட்டானில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூட கண்டுக்கலைங்க, எதுவுமே கண்டுக்கல. ஆனால் உள்ளே இருக்கிற பில்டிங்ஸ்லாம் வேறு மாதிரி இருந்துச்சுங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுமாதிரி ரொம்ப அழகாக ரசிச்சுட்டு வந்தோம். அதேமாதிரி வந்து சில இந்தியன்ஸ் வந்து உள்ளே போயிட்டு வந்துட்டுருந்தாங்க காரில், என்ன ஏதுன்னு விசாரித்தப்போ வந்து ஒரு மெடிக்கல் இஷ்யூக்காக போயிட்டு வந்திருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. மெடிக்கல் இஷ்யூனா போயிட்டு வரலாம் போல இருக்குது, ஏன்னா சில பர்மிஷன் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது போல். இந்தியன் அதுவும் வந்து இந்தியன் வெஹிக்கிள் தான் உள்ளே போயிட்டே வந்தது. சூப்பருங்க. அந்த மாதிரி ஸ்பெஷல் பர்மிஷன் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிறதையும் நாங்கள் கேட்டோம், ஏதாவது வாங்க முடியுமா அப்படிங்கிறதையும் நாங்கள் கேட்டோம். பட் இல்லை, மெடிக்கல் இஷ்யூ ப்ராப்ளம்னா ஏதாவது போய் பார்த்துக்கலாம், பட் மற்ற விஷயங்களுக்கு போக முடியாது அப்படின்ட்டாங்க. அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே, மனசை தேத்திக்கிட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிட்டுருக்கு, அப்படியே வந்து நெக்ஸ்ட் கண்ட்ரிக்கு போயிட்டுருக்குங்க சும்மா வெறித்தனமாக. இந்த வண்டியோட நம்பர் எதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குதுங்க. பின்னாடிக்கிற வர ஜிப்சியும் அதே மாதிரி தாங்க, நம்பரு வித்தியாசமாக இருக்குது. மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ் போயிட்டுருக்கு. தட்ஸ் அ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கரெக்ட். இது வந்து பாருங்கள், 19B13-18-62L இருக்குது. என்ன நம்பர்னே ஒன்றும் புரியல. அவங்க வெஹிக்கிள்ஸ்லாம் உள்ளே வந்துடுது, நம்ம வெஹிக்கிள்ஸ்லாம் உள்ளே போகணும் நினைக்கிறேன். பார்த்து டூரிஸ்ட்ஸ்லாம் போக முடியாது நினைக்கிறேன். என்ன சிலிகுரி வந்து 120 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. சிலிகுரி
அதுக்கப்புறம் அடுத்த ஒரு பிளேஸ் போகிறோம். அங்கே கன்ஃபார்ம் வந்து மேபி ஓப்பனில் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்த ஒரு கண்ட்ரியில் உள்ளே போயிடுவோம், டெஃபினட்டாக சொல்கிறேன். அடுத்த ஒரு கண்ட்ரியில் உள்ளே போவோம். எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் மோதி பார்த்தோம்ல. அந்த பார்டரை பார்க்குறதே இப்போ ஒரு பெரிய விஷயம் தானே. அதனால தான் கண்ட்ரி ரைடு வந்து ரெண்டு கண்ட்ரி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கண்ட்ரி நெக்ஸ்ட் ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம். அதுக்கப்புறம் என்னங்கிறத அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம், சரிங்களா? வெயிட் பண்ணுங்க. என்ன டைம் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4:15 ஆகுது. இன்னும் வந்து 69 கிலோமீட்டர் காட்டுது சிறுகுறிக்கு. சிறுகுறிக்கு போயிட்டு நெக்ஸ்ட் ஒரு பார்டருக்கு போக போகிறோம். இன்றைக்கி போயிடுவோம், உள்ளே போயிடுவோம், என்ட்ராயிடுவோம். டெஃபினட்டாக சொல்கிறேன், என்ட்ராயிடுவேன்.